என்னாடி சொல்றா அப்போ தான் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கியாடி காந்தி ஏய் வாயை மூடுடி பக்கத்து வீட்டுக்கார கந்தசாமி பொண்டாட்டி ஏறிடுச்சு கோபிநாத் பொண்டாட்டி ஏறிடுச்சு நம்ம ராமசாமி பொண்டாட்டிக்கு ஏறிடுச்சு எல்லா பணம் ஏறிடுச்சு உனக்கு மட்டும் ஏறி ஏறல எந்திரி எந்திரி ஐயோ அதுக்கு நான் என்னையா பண்ணுவேன் அவங்கள போய் கேளு நீ எல்லாம் இந்த குடும்ப தலைவிக்கு லாய்க்கே பண்ண மாட்டேனே அந்த அரசாங்கமே முடிவு பண்ணிட்டேன் நீக்கு எதுக்கும் நீ லாய்க்கே கிடையாது ஐயோ யாராச்சும் வாங்களே என்னைய காப்பாத்துங்களே ஆயிரம் ரூபாய் பணத்துக்காண்டி இத்தனை வருஷமா இவன்கிட்ட குப்பை கொட்டிட்டு இருந்தா நான் வச்சுக்கலாம குத்தி கொள்ள வரானே யாராச்சும் வாங்களே ஐயோ ஐயோ குத்த போறானே ஐயோ ஐயோ என்ன அது இருக்கி அப்படி இந்த பிள்ளைய வந்து குத்துறதுக்கு வர

அப்படி என்னடா நாங்க தப்புட்டா எதுக்குடா நாங்க சரிப்பட்டு வர மாட்டோன்ற மாதிரி நாங்க எல்லாத்துலையும் கரெக்டா தானா கொடுத்துருக்கோம் நான் பங்களா வச்சிருக்கோம் கார் வச்சிருக்கோம் மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கோம்னா கூட சரிங்கண்ணா நாங்கள் நாங்க கூற வீட்டுல தான் இருக்கோம் அப்ப எங்களுக்கு ஏன்டா கொடுக்கல வகுத்தலாம் இருக்கா இல்லையா அப்ப இவள குடும்ப தலைவிக்கு சரிப்பட்டு வர மாட்டான் முடிவெடுத்துட்டாங்க இப்போ இவன் எனக்கு தேவையே கிடையாது யோ கந்தசாமி என்னையா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க வாயா என் இருக்கும்போது எது பேசினாலும் தப்பாதான் இருக்கும் நீ வா வந்துட்டு வா போவோம்

ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த அன்னையெல்லாம் வராமல் இருந்தால் என்னைய இனியை கொண்டே விட்ருப்பாரு ஆயிரம் ரூபா பண்ணி நம்ம கேட்டோம்மா பாதி பேத்துக்கு கொடுத்து பாதி பேத்துக்கு கொடுக்காம இலவசமாக கொடுங்க நம்மளாம் கேட்டோம் நீ இப்படி பண்ணிவிட்டா இருபது வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சண்டை இழுத்து இப்போ என் புரிச்சு இனிய ரோட்டில் உட்கார வச்சுட்டு போயிட்டேக்கா பத்திராளியக்கா இந்த நிலமை எனக்கு வரும்னு நினைச்சு கூட பார்க்கலையேக்கா ஏக்கா பத்திராளி அக்கா நீ ஏன் சொல்லுக்கா நம்மளுக்கு போடலைன்றதை விட இவளுக்கெல்லாம் போட்டிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே ஐயாம் கபகடான்னு எரியுது அப்போ என் புருசே நாலு கடவை போகிறவர் வரவர் அவரை ஊசி என்னடா உன் மொண்டாட்டிக்கெல்லாம் போடலையா ஏன் மொண்டாட்டிக்கெல்லாம் போட்டிருக்காங்க நான் இந்த ஆயிரம் ரூபாயை பிடிங்கிட்டு கோட்டை அடிக்க போகிறேன்ட்டு போகிறாங்க அவருக்கு சுரு ஏறத்தானே செய்யும் நம்மளை சொல்கிறதுக்கும் புத்தம் இல்லை அவர் மனசு கஷ்டப்பட்றார நான் நினைக்கிறேன் ஆனால் கத்தி எடுத்துகிட்டு குத்துற அளவுக்குலாம் வருவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா வேண்டி கோயி இவ்வளோ பாவம் புருஷன் அடிச்சு போட்டான்னு தெருமுக்குள்ளே கேட்டுப்பட்டு நம்ம எப்படி ஓடியாந்தோ இவ்வளோ பாரு கடைசி நம்மளை சொல்லியோ பொறாம போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கா இவளுக்கு போடாட்டி நம்ம என்ன செய்ய முடியும் நான் கவர்மெண்டில் போய் கேட்க வேண்டியதானே ஏ ஆமடி அவன் சொல்கிறத பற்றியா நம்மளை பார்த்தா அவளுக்கு வயிறு எரியுது தம்படி போட வேணாம்னு நம்மளா சொன்னான் ஆமாக்கா ஊருக்கு நம்ம ஏந்துக்கிட்டு வந்ததுக்கு நம்மளுக்கு எதுவும் வேணும் இன்னமும் வேணும் வாங்க போய் சோறா சந்தைக்கு போயிட்டு வந்தது லேட்டு என் புருஷன் அப்புறம் வந்துடுவேன் இன்ன வரைக்கும் எங்கடி ஊர் சுத்த போனேன்னு சரி காந்திமதி அழிய விடு காந்திமதி ஒரு கோவ தாபத்துல சொல்லியிருப்பாங்க பேசி கேட்டுக்கரலாம் வா என் வீட்டில் வந்து உட்கார் சாப்பிட்டியா இல்லையா வா பாத்துக்கலாம் நல்லா இருந்தேன் ஒரு சண்டல்ல சத்தம்லன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இருபது வருஷமா பேட்டு சத்தம் வெளியில வராம இருந்தோம்

இன்னும் மேலும் மேலும் வேறு வேறு வீடியோவை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பதிவு செய்ய வரோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் உங்கள் பத்ரகலி பபாய்